வணக்கம், வெல்கம் டு மீராஸ் கிச்சன். இன்னைக்கு ரவா கிச்சடி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு காய் எடுத்துக்கணும். ஒரு அஞ்சாறு பீன்ஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரட் ஒன்று இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு நம்பர் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஒரு நம்பர் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான காய் என்னென்னா கேரட், பீன்ஸ், ஆனியன், உருளைக்கிழங்கு, தக்காளி. நெக்ஸ்ட்டு சீசனிங் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய், இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு அஞ்சாறு நம்பர் எடுத்து கீறி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ரவா இது வந்து ரெண்டு டம்ளரால் போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விடணும். ஸோ ரெண்டு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். ஸோ நாலு டம்ளர் தண்ணி விடணும். ஸோ இதெல்லாம் தேவையான பொருட்கள் ரவா கிச்சடிக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு ரெண்டு டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கடுகு இப்போது தாளிக்க போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்ருக்கு. இப்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், தக்காளி சேர்த்தாச்சு, நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்துடலாம். இப்போது உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட் எல்லாமே சேர்த்தாச்சு, வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு டம்ளர் தண்ணி விடணும். ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருப்போம், நாலு டம்ளர் தண்ணி விடணும். இப்போது இந்த டம்ளரால் நாலு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்தாச்சு. இப்போது மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போது மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு, நல்லா கொதி வரட்டும். நம்ம ரவையை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம ரவையை சேர்க்கலாம். இப்போது ரெண்டு டம்ளர் ரவையை சேர்த்தாச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சா வேகாது, தீஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லை கெட்டி கட்டிடும், கிளறிட்டே இருங்க. ரவா கிச்சடி நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு ஃப்ளேவருக்கு. இப்போது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரவா வெந்துருச்சு, இப்போது கிச்சடி ரெடி. நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான ரவா கிச்சடி ரெடி. நம்ம சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணலாம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எம்மியான சுவையான ரவா கிச்சடி வித் கோகனட் சட்னி ரெடி.